ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட வாக்காள வள்ளல்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, பார்த்துக்கிட்டீங்களா உங்களுடைய மதிப்பு மரியாதை என்னென்னு? இப்போதான் இந்த அரசியல்வாதி எல்லாம் உங்கள் ரோட்டில் வீட்டு பக்கத்தில் பார்க்க முடியும், ஓட்டை போட்டுட்டுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தனும் வரமாட்டான். எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான். என்னென்ன குரலியத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்களா? தோசை சுடுறாங்க, ஆப்பம் சுடுறாங்க, இட்லி சுடுறாங்க, ரோட்டில் நடந்து ஓடுறாங்க, ஜாக்கிங் பண்ணுறாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, குட்டிக்காரன் அடிக்கிறாங்க, ஏரோப்ளைனில் வரான், ஃப்ளை ஒட்டகத்தில் வரான், ஆடு ஓட்டிட்டு வரா, மாடு ஓடி எல்லா வேலையும் செய்வான். நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாச குப்பல் கிடக்கு கூட்ட சொன்னாலும் கூட்டிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ யாரோ அவன் யாரோ. ஓட்டுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத மறந்துடாத. ஒவ்வொரு வாக்காளனும் மனதில் கொள்ள வேண்டியது நம் வாக்குகள் தான் இவ்வளோ பெரிய இடத்தில் அவளை வந்து உட்கார வைக்குது. எல்லாத்தையும் பண்ணி சிந்திக்காமல் ஓட்டை போட்டு நாளைக்கு அவன் பின்னாடி நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் தான் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்கிறது. அதனால் உங்கள் தொகுதியில் யார் இதுவரை ஆக்கப்பூர்வமான சமூக பணிகளை செய்திருக்கிறார்கள், செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒன்றுக்கு 100 முறை அலசி ஆராய்ந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் தொகுதிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல விஷயமாக இருக்குங்கிறத பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வாக்கை சரியாக பயன்படுத்துங்கள். பணம் கொடுத்தாங்க, கை கொடுத்தாங்க, சால்வை போட்டாங்கலாம் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு, ஈச் அண்ட் எவ்ரி ஓட் ஆர் மோர் ப்ரிஷியஸ், மறந்துடாதீங்க.